எனவே அதற்கு நல்ல வழி என்ன? படிப்பது, நடப்பது, சிந்திப்பது. அந்த ராமனுடைய கதை படித்தால் போராது, நடக்க வேண்டியது என்பதால் தான் நடையில் நின்று உயர் நாயகன் கதை. இந்த கதையை கவி சக்கரவர்த்தி கம்பன் உலகத்துக்கு வழங்குகிறார். வழங்குகின்ற அந்த பெருமை மிக்க கதையை ஒரு உயர்ந்த கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகின்றார். உலகத்தில் எத்தனையோ கடவுள் வாழ்த்து பாடல்கள் உண்டு. பெரிய புராண கடவுள் வாழ்த்து பாடலுக்கு வள்ளலார் பெருமான் பல நாட்கள் வெளிவரை சொன்னார்கள்னு அதுக்கு விளக்கம் உண்டு. ஒவ்வொரு கடவுள் வாழ்த்து பாடல்லையும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு கடவுள் வாழ்த்து பாடினான். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், நிலை பெருத்தலும் நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார், அவரு தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இல்ல எல்லா வார்த்தையும் விட்டுருவோம், சரண் நாங்களே நான் பாருங்க இந்த ஒரு வார்த்தை போறோம். ஏன் சரண் நானேன்னு சொல்லி இருந்தானா வெரி செல்பிஷ்னஸ், சுயநலம் உடையவன் அர்த்தம். இல்ல, இந்த உலகத்துல யாரு பாடின கடவுள் வாழ்த்துக்கும் கம்பன் பாடின கடவுள் வாழ்த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை படிக்கிற எல்லோரும் சரணாகதி செய்து கொள்ளும்படியாக கடவுள் வாழ்த்தை நாங்களே என்று பன்மையில் ஆக்கி படிக்கிறவரை அவர்களை அறியாமலேயே சரணாகதி செய்து வைத்து விட்ட பெருமை கம்பனுக்கு. சரண் ஆங்களேன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கமெண்ட் பண்ணல, நீங்கள் சரணாகதி செய்யுங்கள் சொல்லல, சரண் நாங்களே எல்லோரும் உன் திருவடியில் சரணம் செய்து கொள்கின்றோம் என்று அவர்களை அறியாமலேயே சரணாகதி செய்ய வைத்திருக்கிற பெருமை, மிகப்பெரிய பெருமை கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு உண்டு. அதுல ஒரு வார்த்தை போட்டா உலகம் யாவையும், என்ன ஒரு பெரிய சிறப்பு, உலகம் யாவையும். நாம் நினைப்பது போல ஒரு உலகம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு செவ்வாய், ஒரு புதன் என்பதல்ல, எத்தனையோ இது மாதிரியான உலக தொகுப்புகள் இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒன்று போலவே இருப்பதாக எண்ணுவதற்கு இல்லை, இது போல பல இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன் என்பது போல நிறைய வட்டங்கள் இங்கே அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரபஞ்சத்தில் இது போன்ற பல வட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ தெரியல, கம்பன் உலகம்னு சொல்லல, உலகம் யாவையும். எங்க எந்த உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த நன்மை கிடைக்கட்டும். இன்னொன்னு பாருங்க, ஒருவரை இருவரை விலக்கி சொல்லல, உலகம் யாவையும். உலகம் என்பது வெறும் பூமி அல்ல, அது ஒரு ஜியோகிராபிக்கல் அமைப்பு அல்ல. உலகம் என்பது மலையும் மடுவும் சேர்ந்த மண் அல்ல. உலகம் என்பது மனித உயிர்கள். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் எழுதி வச்சான் அல்லவா. ஆக உலகம் யாவையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உலகம் யாவையும். படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூன்று இறைவனுடைய பெருந்தொழில். ஐந்தொழில் உடையவன், அதுல மூன்று தொழிலுடைய பெருந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல். இதை என்ன வார்த்தை போட்டா கம்பன், படைத்தல் எழுதல, தாம் உலாக்கல், நிலை பெருத்தல் காப்பாற்றுவத, நீக்கல் அழித்தல். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும், படைப்பது என்பது என்ன, தாம் உள ஆக்குவது என்பது என்ன? படைப்பதற்கும் தாம் உள ஆக்குதல் வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? படைப்பதுன்னு சொன்ன எப்படி தெரியுமா, என்னை அந்நியப்படுத்திக் கொண்டு நான் இந்த உலகத்தில் ஒன்றை உருவாக்கி கொடுத்தா அது படைப்பு. நான் படைச்சு ஒன்னு வெளியே வச்சிருக்கிறேன், இப்ப ஒரு மண்பானில சட்டி பண்ணி வச்சிருக்கிறேன், அதுல நான் இருக்க முடியாது, என்னுடைய அம்சம் இருக்க முடியாது. அந்த பானை என்னால செய்யப்பட்டு வெளியே இருந்ததுன்னா அது படைத்தல். ஆனா நான் ஒரு குழந்தை பெற்று வச்சிருக்கிறேன், அந்த குழந்தையுடைய அங்க அசைவுகள்ல, ஜாடையில, இயல்புல, பேச்சுல, பண்புல நான் இருக்கிறேன். நான் இல்லாம என் குழந்தை இல்ல. அந்த மண்பானையும் என்னுடைய படைப்பு தான், இந்த குழந்தையும் என்னுடைய படைப்பு தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? மண்பானையில் என்னுடைய படைப்பு திறன் மட்டுமே இருக்கிறது, என் குழந்தையில் நானும் இருக்கிறேன். அதாவது நான் உலகாக என் குழந்தையை ஆக்கி இருக்கிறேன். அதுபோல் இறைவன் உலகத்தில் உயிர்களை படைக்கவில்லை, எல்லா உயிரிலும் தான் உலகாக ஆக்கி இருப்பதால் உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் என்று எழுதுகிறார் கம்பர். எந்த உயிரில் இறைவன் இல்லை, எல்லா உயிருக்குள்ளையும் தான் இருக்கும்படியா படைத்தானே. இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு குழந்தைக்குள்ளையும் அப்பாவுடைய இயல்பு இருக்கா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு வந்திருந்தார். சாப்பிட அவரோட சேர்ந்து உட்காந்து நாங்க சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடுற போது என் மனைவி ரசம் பரிமாறினா, ரசம் பரிமாறுற போது இப்படி இப்படி கையை நீட்டி ரசத்தை வாங்கினேன். நான் இப்படி வாங்குற போது என்னுடைய மாமா இப்படி பாத்துக்கிட்டே இருந்தார். ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி பார்த்தேன், என்ன இப்படி பாக்குறீங்க, நீங்க வேணா ரசம் வாங்கி குடிக்கலாமே ஒழி இப்படி ஒரு மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. எங்க இன்னொரு தடவை வாங்குனார் ரசத்தை, இன்னொரு தடவை வாங்குனார், மறுபடியும் நான் இப்படி வாங்கினேன். டேய், உங்க அப்பன் இப்படியா தாண்டா வாங்குமா? இது எனக்கு தெரிய சான்ஸ் இல்லை. என்னுடைய தந்தையார் எப்படி இது மாதிரி, அவர் தாயார் ரசம் ஊத்துற போது இப்படி கை நீட்டி வாங்குவார், எனக்கு தெரியாது, நான் அப்சர்வ் பண்ணல. ஆனா எங்க மாமா கவனிச்சிருக்கிறார், அப்படியே உங்க அப்பன் திட்டோடானே, இந்த கை இப்படி குழிக்கிறது முதற்கொண்டு இந்த விரல் நீங்கி இருக்கும், இதே மாதிரி இருக்கு. ஏ, எனக்குள்ள என்னை அறியாமலேயே என் தந்தை இருக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரே, தாம் உள ஆக்கல். எருளாவன் இல்லை, எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிறானே.
தன்னை உலகாக அல்லவா ஆக்கியிருக்கிறார். உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும், இது ஒரு பொருள் தான். இன்னொரு வார்த்தை தாமூல ஆக்கல்ங்கிறதுக்கு என்னடா பொருள்னா, பல பேர் கடவுளால் நாம் படைக்கப்பட்டோங்கிறதையும் மறந்துட்டான். ஏதோ தானே இந்த உலகத்துல இருக்கிறதா ஒரு மாயையில் இருக்கிறான் பாருங்க, தானே இந்த உலகத்துல உருவாகிட்டதா நினைக்கிறான் பாருங்க, சொல்றான் ஐ எம் எ செல்ஃப் மேடு மேன், நானே என்னை உருவாக்கி கொண்டேன். ஏன்பா இந்த வயசு வரைக்கும் உன் ஆயுசு கொடுத்தாதானே உன்னை நீயே உருவாக்கிக்க முடியும், அதை யோசிக்கல. நான் என்னை நானே உருவாக்கி கொண்டேன், மேலேந்து கடவுள் பார்த்து சிரிக்கிறார். இப்போ என்னை நானே உருவாக்கி கொண்டேன் என்ற மாயையில் சிக்கும்படியாக என்னை உருவாக்கி, தான் உள ஆக்கல், தானே இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் என்கிற மாயா உணர்வை எல்லோருக்கும் தோற்றி இவ்வளவு அவர் தான் பண்ணிருக்கிறார். ஆனா எல்லாமே நாம பண்ற மாதிரி நினைப்பிருக்கிறோம். சார் நான் 88 கோயம்புத்தூர் வந்தேன், 89 ஒரு பிளாட் வாங்கினேன், 90 ஒரு வீடு கட்டிருக்கிறேன், 91 மாடி கட்டிட்டு இருக்கிறேன், இப்பதான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், எல்லாம் நான் வாங்கினேன், நான் வாங்கியிருக்கிறேன், நான் இருக்கிறேன், மேலே கடவுள் சிரிக்கிறார். அப்படி தாண்டா உன விட்டு வச்சிருக்க, எல்லாம் நீயே செய்யறதா ஒரு மாயையில் இருக்கிறல்ல, தான் உளதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா, அப்படி தான் உளதாக உன்னை ஆக்கியவன் நான் என்ற இறைவன் சிரிக்கும்படியாக உலகம் யாவையும் தாம் உள ஆக்க நிலைபெறுத்தல், இந்த உலகத்தை பாதுகாத்து ரட்சித்து யார் யாருக்கு எப்படி எப்படி துணை தேவையோ அப்படிப்பட்ட துணையாக இருந்து தாம் உளாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல். ஒரு நாள் சபுகாரம் என்ற பெயரினாலே இந்த உலகத்தை நீக்குகிறான். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா, உலகத்தையே நீக்குவது மகா பிரளயம், உலகத்தில இருந்து நம்மை நீக்குவதும் ஒரு பிரளயம் தான். ஏன், இந்த உலகத்திலிருந்து ஒருத்தர் இறந்து போறார், அவரை பொறுத்த அளவுக்கு உலகம் அவரை விட்டு போய்விட்டது, அப்போ அவருக்கு இந்த உலகம் அவரை விட்டு நீங்கி விட்டது. இப்படி இவனை விட்டு உலகத்தை நீக்கி அல்லது உலகத்தை விட்டு இவனை நீக்கி எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் விளையாடி உலகம் யாவையும் தாம் உலாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார். இப்படிப்பட்ட அளவில்லாத விளையாடலை உடையவன் அந்த பெருந்தலைவன். இவ்வளவு கஷ்டமான காரியத்தை போய் தான் உலதாக எல்லாவற்றையும் ஆக்கி படைத்து காத்து அழித்து ரட்சித்து எல்லாம் செய்யறவனை போய் ரொம்ப சுலபமா செஞ்சுட்டார். என்ன சுலபம், விளையாட்டு, அழகிலா விளையாட்டு. என்ன அழகிலா விளையாட்டு, அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யறவன் மனுஷன், கஷ்டப்படாமையே எல்லாத்தையும் செய்யறவன் தான் இறைவன். இப்ப நமக்கு என்ன, காலைல விடுந்தெழுந்திருச்சு காபி சாப்பிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வந்து வீட்டுல மனைவி மக்களோட இருந்து ராத்திரி படுத்து தூங்குற வரைக்கும் எல்லாமே கஷ்டம்தான். சில பேர் பாருங்க எந்திரிச்ச உடனே புலம்புவான், எதுக்குன்னு கேளுங்க, எந்திரிக்க வேண்டி இருக்கே, அப்புறம் காபி, காபி சாப்பிட வேண்டி இருக்கே, அப்புறம் காபி கொட்டை கிடைக்கலையே, அப்புறம் சமையல் ஆகலையே, அப்புறம் இந்த சமையல் ஆயிடுச்சு, அப்புறம் ஆபீஸுக்கு போக வேண்டி இருக்கே, அப்புறம் இந்த ஆபீஸ்ல இருக்க வேண்டி இருக்கே, அப்புறம் இதை விட்டுட்டு பஸ்ல வர வேண்டி இருக்கு, அப்புறம் இவ்வளவு விட்டுட்டு வரும்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வர வேண்டி இருக்கு, வீட்டுக்குள்ள வந்த உடனே பா மறுபடியும் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு படுக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள் விடிஞ்சு ஒரு நாள் போறதுக்குள்ள மனுஷன் படுற பாடு, இப்படி புலம்பாதம் எத்தனை பேர் சார், ஒரு நாள் காலம்பரை தொடங்கி சாயங்காலம் போறதுக்குள்ள மனுஷன் படுற பாடு, இவன் இப்படி அழுத்துக்கலாம், அந்த அம்மா அதை விட அழுத்துக்கலாம், பா இவன் சமைச்சு கொட்டி இவங்களை பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இவர் வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சு துணி எல்லாம் துவைக்க போட்டு திரும்பி வாங்கி வச்சு மடிச்சு வச்சு, அதே அப்பா ஒரு நாள் போறதுக்குள்ள என் பிராணனே போறது, போகமாட்டேங்கிறது போறது, போகமாட்டேங்கிறது ஒரு நாள் போறதுக்குள்ள பிராணனே போறது, இப்படிதான் சொல்லி அழுத்துக்கிறோம். காலம்பரை எழுந்திருச்சு ராத்திரி தூங்குறதுக்குள்ள நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன டெய்லி ரொட்டீன், இந்த டெய்லி ரொட்டீன் செய்யவே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கஷ்டமான ரொட்டீனை என்ன எல்லாரையும் செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கிறானே அவனுக்கு எம்மையாவது கஷ்டமான இல்ல, அழகிலா விளையாட்டு உடையார். இது அவ்வளவு அவனுக்கு ஒரே தமாஷ், இவங்க விளையாடுறது அழுத்துக்கிறது, ஒத்தனை ஒத்தன் அடிச்சுக்கிறது, ஒத்தனை ஒத்த வெட்டிக்கிறது, ஒத்தனை ஒத்தன் டிஸ்மிஸ் பண்ணிக்கிறது, ஒத்தனை ஒத்த கட்டிக்கிறது, இது எல்லாத்தையும் மேலேந்து பார்த்து கடவுளுக்கு ஒரே சிரிப்பா இருக்கா, என்ன சிரிப்பு, என்ன விளையாட்டு விளையாடுறான் பாத்தியா, அழகிலா விளையாட்டு உடையா அவர் தலைவர். ஏ இத விளையாட்டா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சா தான் அவன் தலைவர், அவனுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ரொம்ப ஈஸி. இப்போ நான் விளையாட்டுங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் சொல்றேன்னு பல பேர் யோசிக்கலாம். இப்ப நான் சொல்றேன், இந்த மாலையை இங்கே நீங்க எடுத்து வைக்கிறதுன்னு கஷ்டமா, இந்த மாலையை அப்படி டக்குன்னு கையில எடுத்து இந்த பக்கம் தூக்கி வைக்கலாம், இந்த மாலையை எடுத்து வைக்கணும்னு கஷ்டம் இல்ல. சில பேருக்கு ஆள் உயர மாலை போடுவான், சில தலைவர்களுக்கு ஆள் உயர மாலை போடுவான், எதுக்கு ஆள் உயர மாலை போடுவான், போட்டாலும் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் அவர் கொடுப்பாரதுக்காக ஆள் உயர மாலை போடுவான்,
அப்படி போட்ட உடனே அதை குடிக்கிறதுக்கு மூணு பேர் வேணும், இந்த பக்கம் ஒரு மூணு பேர், அந்த பக்கம் ஒரு மூணு பேர், அப்புறம் பின்னாடி ரெண்டு பேர், அஞ்சு பேர் பிடிச்சு ஒரு பெருசா ஒரு மாலை போடுவா. அப்படி போட்ட மாலைய ஒரு தலைவர் அசால்ட்டா கழட்டி இடது கையால தூக்கி அந்தாண்ட வச்சா, ஐயா நம்ம தலைவர் விளையாடுறாருடா, இவ்வளவு வெயிட் நாலு பேர் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தா விளையாட்டா எடுத்து அந்தாண்ட வச்சுட்டாரு. மற்றவனுக்கு எது கஷ்டமோ அதை ஈஸியா செஞ்சா அதுக்கு விளையாட்டுன்னு பேரு. உங்களுக்கு எனக்கு வாழ்க்கை நடத்துவது கஷ்டம், கடவுளுக்கு இதை நடத்த வைத்து வேடிக்கை பார்ப்பது ஈஸி. எனவே அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், அவருக்கு இது விளையாட்டு, அவர் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்லை, எல்லாமே அவருக்கு விளையாட்டு. இன்னொன்னு பாருங்க, விளையாட்டுல வெற்றி தோல்வியை பற்றி அக்கறை கிடையாது. இப்ப யார் ஜெயிச்சா நமக்கு என்ன கிரிக்கெட் மேட்ச் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன விடிய விடிய புட்பால் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கிறோம், யார் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான், யார் தோத்தாலும் நமக்கு அதை பத்தி ஒண்ணு பெரிய வருத்தம் இல்ல, தோத்தவன் என்ன வாழ்க்கையை எழுந்துட்டானா இல்ல, ஆனா ஒரு மகிழ்ச்சி இருக்கு. வெற்றி தோல்வியில் அக்கறை இல்ல, ஆனா வெற்றி தோல்வியில் ஈடுபடாமல் மகிழ்ச்சி அடைய முடிகிறது அல்லவா. அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்று நாம் மூக்கால் அழுகிறோம், அவனுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, அது விளையாட்டாக தெரிகிறது. அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலை. ஏன் இது விளையாட்டுங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்றேன்னு பல பேர் யோசிக்கலாம். கடவுள் இந்த உலகத்தை ஏன் படைத்தார், ஏன் காத்தார், ஏன் அழித்தார் என்ற கேள்வியினை எழுப்பினால் நீங்கள் எந்த மதத்தினுடைய தத்துவ விசாரத்துக்கும் போய் பாருங்கள், எந்த மதத்தினுடைய தத்துவ கொள்கையையும் தட்டி பாருங்கள், உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் எப்படி படைத்தார் என்று விளக்கும், எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார் என்று விளக்கும், ஏன் படைத்தார் என்ற கேள்விக்கு எந்த மதத்திலும் விடை கிடையாது. ஏன் படைத்தார் என்பதை பற்றி மதங்கள் சர்ச்சை செய்வது இல்லை, எப்படி படைத்தார் என்பதை பற்றியே சர்ச்சை செய்கின்றன. ஏன் தெரியுமா, ஏன் என்ற கேள்விக்கு விடையில்லாதபடியே மகிழ்ச்சிகரமாக ஒரு காரியம் நடத்தப்படும் என்றால் அதற்கு விளையாட்டு என்று பெயர். நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் கிரிக்கெட் பாக்குறோம், என்னதுக்காக ஒருத்தர் நின்னுகிட்டு வெயில பந்தை அடிக்கிறது, அது பதினோரு பேர் நின்னுகிட்டு யாரு பிடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா விவரம் தெரியாத ஒருத்தன் சொன்னா, ஏன்பா திரும்ப திரும்ப பந்தை அவருக்கே போடுறாரு, அவன் தான் வேண்டாம் வேண்டாம் தட்டிக்கிட்டே இருக்கிறான், மறுபடியும் மறுபடியும் அவனுக்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஆளுக்கு மூளை இல்லையான்றான். இது இப்படி பார்த்த நிலைமை என்ன ஆகிறது? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், ஒரு மகாராஜா புட்பால் மேட்ச் பார்த்தாப்புல, ஒரு மகாராஜா புட்பால் மேட்ச் பார்த்தார், இந்த பக்கம் பதினோரு பேர் அந்த பக்கம் பதினோரு பேர் பந்தை உதைக்கிறது இப்படி பார்த்தார். மகாராஜாக்கு தலைமைக்கு போட்டிருந்தான், எரிச்சல் வந்து எந்திரிச்சு போயிட்டான் மகாராஜா. மந்திரியை கூப்பிட்டார், இந்த இருபத்தி ரெண்டு பேரை அரண்மனைக்கு வரச்சு, எல்லாரும் பயந்து போய் நின்னா, எதுக்கு மகாராஜா கூப்பிட்டார், எல்லாரையும் கூப்பிட்டார், இந்தா ஆளுக்கு ஒரு பந்து கொண்டார், வரிசையா ஒவ்வொருத்தன் கையில ஒவ்வொன்னு கொடுத்தார், ஒருத்தனுக்கு ஒன்னும் புரியல, என்ன இனிமே ஒரே பந்துக்கு எல்லாரும் அடிச்சுக்காதீங்க, இந்த நாட்டுல பந்தா இல்ல, ஆளுக்கு ஒரு பந்து வச்சு சந்தோஷமா எல்லாரும் போய் விளையாடு, எதுக்கு இப்படி ஒரே பந்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறீங்க, ஆட்சியில் என்ன பந்தா பஞ்சம், இனிமே எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துட்டு அமைதியா போங்க. அவன் என்ன பண்ணுவான், இருபத்தி ரெண்டு கையில வச்சுக்கிட்டு ஒரே பந்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் உருட்டி அடிச்சாதான் விளையாட்டுன்னு பேரு. அதுக்கு ஏன்ங்கிறது இல்ல, அதான் மகிழ்ச்சி. ஏன் இந்த கேள்விக்கு இடையில்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு காரியம் செய்யப்படும் என்று சொன்னால் அது விளையாட்டாக கருதப்படுகிறது, அதுதான் உண்மையான விளையாட்டு. இந்த உலகத்தில் கடவுள் ஏன் என்னை படைத்தா என்பதற்கு விடை கிடையாது. என்னை எதுக்கு படைக்கணும், சரி நான் படைக்கவே இல்லை, இதுவும் அதுவும் ஒரே ஆத்மாதான், தன்னை உணரவில்லைங்கிறார், உணராத நிலையில் ஏன் ஆழ்த்தியது, ஏன் இதை உணர்த்தவில்லை, இது ஏன் மறுபடியும் அதனிடத்திலே போய் சேர வேண்டும், இது அதுவாகவே தன்னை ஏன் உணர வேண்டும், அல்லது அதன் திருவடியில் ராமானுஜர் மார்க்கம் படி அதனுடைய பக்கத்துல போய் ஏன் கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணுகிற ஆன்மா ஏன் கீழே வரணும், மறுபடியும் அது போய் அங்கேயும் சேரணும், சைவ சித்தாந்த படி சாமீபம் சாலோகம் சாரூபம் சாயுஜ்யம் ஏன் இப்படி எல்லாம் அடையணும், ஏன் என்ற கேள்விக்கு எந்த மதமும் விடை சொல்லாது. எனவே ஏன் என்ற கேள்விக்கு விடையில்லாமலேயே மகிழ்ச்சிகரமாக ஒரு நடந்து கொண்டிருந்தால் அதற்கு விளையாட்டு என்று பெயர். எனவே இறைவன் விளையாடுகிறான் அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலை. இன்னும் இதுக்குள்ள எவ்வளவோ அழகான பொருள்கள் அமைந்திருக்கின்றன. அதை ஒன்று ரெண்டு மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட ஒரு அற்புதம் இருக்கும். குழந்தை ஒரு காரியம் செய்யுது, அதுக்கு ஏன்னு கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சிக்காச்சு. அது போல் உலகத்தை படைத்து காத்து அழிப்பது கடவுளுக்கு விளையாட்டுனா குழந்தைகள் எல்லாம் மறைச்சு வச்சு, ஆனா கன்னட குச்சி அந்த ரொம்ப செப்புக்கு ஃபேமஸ். அங்க இந்த செப்பு வச்சு விளையாடுறதுன்னு ஒரு வழக
இப்பெல்லாம் குழந்தைகள் செப்பு வச்செல்லாம் விளையாடுறது இல்ல, அதெல்லாம் விளையாடுற விளையாட்டே வேற, எல்லாம் கம்ப்யூட்டர் கேம் எல்லாம் வந்தாட்டு அதை வச்சு விளையாடும். இப்ப எத்தனையோ வகையா புதுசு புதுசா விளையாட்டுலாம் உலகத்துல உருவாயாச்சு. அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செப்பு சாமான் வச்சு விளையாடும், ஒரு பன ஓலை பெட்டியை வச்சு அதுக்குள்ள பாத்திரத்தை எல்லாம் வச்சு இப்படி இடுப்புல தூக்கிட்டு வரும், இப்படி கையில வச்சு இப்படி தூக்கிட்டு வரும்,
இந்த ஓலைப்பெட்டியை குழந்தை கொண்டு வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையெல்லாம் ஓலைப்பெட்டியை கொண்டு வந்து ஒரு வீட்டு திண்ணில உட்கார்ந்துக்கிட்டு, இது அடுப்பு, இது பானு, இதான் விறகு, இது சாம்பார், இது ரசம், இது காய், இது குழம்பு, எல்லாம் வரிசையா அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். குழந்தைகள் இப்படி விளையாடுறது இயற்கை. அப்ப வெளியில போயிட்டு அப்பா உள்ள வருவா, உள்ள வர அப்பா அங்கேருந்து உள்ள வந்தவொடனே குழந்தைய பார்த்து கேட்பான், என்ன பண்ற? சமையல் பண்ற. சமையல் இந்த குழந்தை ஒண்ணு கேட்பான், என்ன சமையல்? இது ஒன்னே சொல்லு, முருங்காய் சாம்பார் தக்காளி ரசம். சமையல் நல்லா இருக்குமோ? மனசுக்குள்ள கேட்பா, உங்க அம்மா சமையலை விட. இதை வெளியில சொல்ல முடியாதுங்கிறதாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே கேட்பா, சமையல் நல்லா இருக்குமா? அந்த குழந்தை சொல்லும், பிரமோதமா இருக்கும். ஒண்ணு அப்பா, ஆ கொஞ்சம் சமையலை வாயில போட்டு பார்ப்போம், ருச்சி பார்ப்போம். ஆ வாய பொழப்ப, அது என்ன வச்சிருக்கும் பானையில? கொஞ்சம் மணலை அள்ளி வச்சிருக்கும். அந்த மண்ணை தூக்கி அப்படி அப்பா வாயில போடும். ஆனா ஒண்ணு, பெத்தவன் வாயில அப்பா மண்ணை போட்டா தப்பு இல்லை. சில குழந்தைகள் ஆயுஷுக்கும் பெத்தவன் வாயில மண்ணே போடுறது பாருங்க, அதான் ஆண். இந்த குழந்தைய பார்த்து அப்பா வாயை திறப்பா, துணி தூக்கி அப்படி வாயில போடுவான். பேஷ், சமையல் ரொம்ப பிரமாதம். அப்பா உள்ள போடுவேன், இப்ப இதான் சாம்பார், இதான் ரசம், இதான் அடுப்பு, இது சாதம்னு குழந்தை விளையாடிட்டே இருக்கும். திடீர்னு அதுக்கு என்ன தோணுமோ தெரியாது, ஆலா பெஸ்ட் அதுக்கு மூட் அவுட் ஆகும். டப டபன்னு எல்லாத்தையும் மொத்தமா அள்ளும், தூக்கி அந்த ஓலை பெட்டிக்குள்ள வைக்கும், மூடும், கைக்குள்ள வச்சு விறுவிறுன்னு தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடும். இப்ப யாராவது ஒருத்தர் இந்த குழந்தை வெளியில் கொண்டு வந்து இவற்றை எல்லாம் ஏன் பரப்பியது என்று சொல்ல முடியுமா? முடியாது. இந்த குழந்தை ஏன் இதெல்லாம் எடுத்து வெளியில வச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு என்னமோ தோணுச்சு சார், எல்லாத்தையும் கொண்டாந்தது, இதான் சாம்பார்னுச்சு. அது ஏன் சாம்பார் ஆயிற்று? தெரியாது. இது ஏன் ரசம் ஆயிற்று? தெரியாது. அதுக்கு தோணுச்சு இது சாம்பார்னு, இது ரசம்னு, இது சாதம்னு, இது அடுப்புன்னு. வெளில வச்சு கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் உள்ள போட்டதே, ஏன் போட்டது? தெரியாது. இப்ப ஒரு PhD MA PhD ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றார், அது வீட்டை விட்டு வெளியிலே வந்ததற்கு காரணம் அறைக்குள்ளே இருந்த வெப்பநிலையை காட்டிலும் வெளியிலே இருந்த வெப்பநிலை குறைவாக இருந்ததால் அந்த வெப்பநிலை உந்துதல் சக்தியை ஏற்படுத்தி அதை வெளியிலே கொண்டு வந்து இவற்றையெல்லாம் பரப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது. புழுகிறான், சும்மா எடுத்து வெளியில வச்சது. வெளியில இருந்து ஏன் உள்ளே போனது? 10 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் குழந்தைகளுடைய மனத்துக்கு இல்லாமையினால் அதை மீண்டும் எடுத்து அள்ளி போட்டு அது மூடி உள்ளே கொண்டு போய் விட்டது. அதை விட புழுகிறான். இப்ப இதுக்கு எந்த காரணமும் கிடையாது, என்னமோ தோணுச்சு எல்லாத்தையும் எடுத்து பரப்பிச்சு, என்னமோ தோணுச்சு இதுக்கு சாம்பார்னு பேர் வச்சது, இதுக்கு ரசம்னு பேர் வச்சு, என்னமோ தோணுச்சு எல்லாத்தையும் அள்ளி உள்ள எடுத்து வச்சது. ஆனா அள்ளி எடுத்து வைக்கப்பட்ட உள்ளே இருக்கிற பாத்திரங்கள் என்னை ஏன் உள்ளே வைத்தா என்றும் கேட்க முடியாது, என்னை ஏன் வெளியில் வைத்தா என்றும் கேட்க முடியாது. அதுபோல உங்களையும் என்னையும் போன்ற 100 கணக்கான பாத்திரங்களை இறைவன் என்ற குழந்தை வெளியில எடுத்து பரப்பினான் படைத்தல், அவற்றை நீண்ட காலம் காத்தான் சமைத்தல், ஒரு நாள் பிரளயம் என்ற பெயரால் அள்ளி உள்ளே வைத்தான். இதை ஏன் என்று நீங்களோ நானோ கேட்க முடியாது. அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தான். அவர் ஏன் விளையாடுறாரு? யார் தரப்பு கேட்க முடியும்? சட்டை பிடிச்சு கேட்க முடியுமா? ஏன் என்ன படைச்ச? முடியாது. நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது, ஏன் என்ன படைச்சேன்னு கேட்கவே முடியாது. அவன் விளையாடுறான், தாங்க வேண்டியது நம்ம, அவ்வளவுதான். அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். அவன் திருவடியில் நாங்கள் சரணாகதி செய்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம், அன்னவன் திருவடியில் சரணாகதி செய்கிறோம் என்று கப்பல் எழுதவில்லை. அன்னவர்க்கு சரண அல்ல, அன்னவர்க்கே சரண். அவன் ஒருவருக்கே நாங்கள் சரணாகதி என்று விழுந்து விட்டோம். காரணம், அவர் தலைவர். அவர் தலைவர். யாரு தலைவர்? யார வேணாலும் மாத்தலாம், யார வேணாலும் வைக்கலாம். அவர் தான் தலைவரே ஒழிய மற்றவங்க சொல்றது அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார்னா அவர் தலைவராக இருக்க முடியாது என்று கம்பன் நம்புவதால் அன்னவர்க்கே சரண் நாங்கள். தலைவர் அவர், உயிர்களை படைத்து காத்து அழித்து விளையாடுகின்ற விளையாடல் செய்கின்றான். அன்னவருக்கு சரண் நாங்கள் என்று ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் என்பதை கடவுள் வாழ்க்கையை எழுதி காட்டிய பெருமை கவி சக்கரவர்த்திக்கு உண்டு. இவ்வளவு ஆழமா பாடல தொடங்கிய கம்பன் சொன்னா, கடவுள் வாழ்த்து பாடிவன் சொன்னா, ஓசையை பெற்று உயர் பார்க்கடல் உற்றவும் ஒரு பூசை புக்கு ஒரு பூனை போய் பார்க்கடல் முழுக்க நான் நக்கி குடிச்சிருவேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய விளையாட்டார பொய்யோ, நம்ப முடியாத உண்மையோ, இந்த உலகத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அது போல நான் இந்த கதை முழுவதையும் காசில் கொத்தத்து ராமன் கதையில் நான் சொல்ல புகுந்தது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பார்க்கடலை பூனை சுவைக்கு நினைத்ததைப் போல இருக்கிறது.